ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25. பிரியமானவர்களே, இந்நாட்களில் நாம் அதிகமாக கேள்விப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால் ஒலிம்பிக்ஸ் குறித்ததான காரியங்கள். தொலைக்காட்சியிலும் சரி, செய்தித்தாளிலும் சரி, நம்முடைய கைபேசியில் நாம் காணுகிற அநேக செய்திகளும் ஒலிம்பிக்ஸை குறித்த காரியங்களாகவே காணப்படுகிறது. அதில் வெற்றி பெற்று அந்த பதக்கம் வாங்குகின்ற அந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு பெரிதான உற்சாகம் ஏற்படுகிறதை உணர முடிகிறது. முக்கியமாக நம்முடைய தேசிய கொடியை அவர்கள் உயர்த்தும் போதெல்லாம் நாம் மிகவும் அதிகமாய் பூரிப்படைகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அழிவில்லாத இந்த ஒரு கிரீடத்தை பெறுவதற்கே இத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷம் நமக்கு உண்டாக்குமானால், அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறும்போது நாம் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நாம் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆரம்ப நாட்களில் இந்த ஒலிம்பிக்ஸ் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டு அந்நாட்களில் அதை வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த ஒலிவ இலையினால் செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை அவர்கள் தலையிலே சூட்டுவார்களாம். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலும் கூட இப்படிப்பட்டதான பந்தயங்கள் நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலேயே தான் அவர் இந்த காரியத்தை கூட அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழிவுள்ள அந்த கிரீடத்திற்கே இத்தனை மகத்துவமும் மகிமையும் இருக்குமானால், அழிவில்லாத அந்த நித்திய கிரீடத்திற்கு எத்தனை மகிமையும் மகத்துவம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் கூட யோசித்து பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அதிலே நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் முழுமையாய் வைத்து இரவும் பகலும் அதை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டு இருப்போமானால் மாத்திரமே அதில் வெற்றி பெற முடியும். அப்துல் கலாம் கூட சொல்லும் போது, ஒரு கனவு என்பது உன்னை தூக்கத்தில் வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று அவர் சொன்னதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும் அதை குறித்து நாம் சிந்திக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை குறித்து சிந்திக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவர்களாக, அல்லது நாம் ஜெபிக்கும் போது மாத்திரம் கிறிஸ்தவர்களாக ஜீவிக்காத படிக்கு எல்லா நேரத்திலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், எப்பொழுதும் அவருடைய சிந்தையில் நிலைக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டால் மாத்திரமே அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், நாம் அவருக்காக எப்படி அந்த ஒலிம்பிக்ஸில் வெற்றி பெற வேண்டும் என்றால், அவர்கள் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி எல்லா வகையிலும் தங்களை ஒடுக்கி அவர்கள் அதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே நாமும் கூட அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் பார்க்கின்ற போது, பாவமான எல்லாவற்றையும் விட்டு பொறுமையோடைய ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை பாவமான காரியங்கள், பாரமான காரியங்கள் நம்மை அழுத்தி நெருக்கி கொண்டிருந்தாலும் அவை யாவையும் விட்டு உதறி தள்ளிவிட்டு நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் செல்ல கடமைப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு இருக்கிற மனிதன் பல்வேறு விதமான அதிக எடையுள்ள உடையை அணிந்து கொண்டிருந்தாலோ, அல்லது பாரமான எவற்றையாவது சுமந்து கொண்டிருந்தாலோ அவரால் வேகமாக ஓட முடியாது. அதுபோல் தான் நாமும் கூட தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், பாரமான காரியங்கள், பாவமான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும் பொழுது மாத்திரமே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலும் கூட நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம இருதயத்தையும் சிந்தையும் அதன் மேல் வைப்போம். அதற்காக எல்லா விதமான பிரயாசங்களையும் படுவோம். நிச்சயமாக நீதியின் கிரீடம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் 2 தீமோத்தேயு 4:7-8 நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி முழக்கம் நாம் இடுவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் நம்மை நாமே அதற்கென்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வார்த்தையிலும் சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.